வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சென்னையில இருந்து பேசுறேன். என் பேரு உஷா குமார். நான் 13 வருஷமா தியானம் பண்றேன். தியானத்துல வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. நான் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைம் பாஸ்க்கு தான் நான் தியானத்துக்கே போனேன். ஏன்னா வீட்டு பக்கம் சுத்தி நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க, அப்படி என்னதான் இருக்கு பாக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். ஆனா போன அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எதனால என்றா, நான் எந்த விஷயத்துல இறங்கினாலும் ரொம்ப ஆழமா இறங்கிடுவேன். ஏன்னா தியானத்துக்கு முன்னாடி நான் நிறைய பூஜைகள், விரதங்கள் இத மாதிரி எல்லாம் இருந்தேன். நல்ல வசதியா தான் இருந்தேன், ரொம்ப நல்ல ஹை லெவல்ல தான் இருந்தோம். ஆனா நான் பூஜை, திருப்பதி இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தேன். ஒரு ஒண்ணு கூட விட மாட்டேன். பிரதோஷம், கித்திகை, அமாவாசை, அதுக்கப்புறமா டியூஸ்டே, ஃப்ரைடே, பௌர்ணமி, இது எல்லாமே இருந்துட்டு நான் ரொம்ப இதுவாதான் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன நீங்க நீ டெய்லி கோயிலுக்கு போற, நிறைய பூஜை எல்லாம் பண்றியே, உனக்கு என்ன கஷ்டம்னா எனக்கு புரியாது. ஏன் இந்த மாதிரி கேக்குறாங்க? ஏதாவது கஷ்டம் இருந்தாதான் போகணுமா, இல்லைன்னா போகக்கூடாதான்னு எனக்கு தெரியல. நான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து இந்த தியான பத்தம் தெரிய வந்தது. சரி, ஜஸ்ட் சும்மா போலான்னு சொல்லிட்டு போனேன். தியானத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லாம் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீயா செய்யறது, ஃப்ரீயா கொடுக்கறது, இது எல்லாமே நல்லா இருந்தது. சரி, 1 hour தானே நம்ம போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். 13 வருஷம்னா அந்த ஸ்டார்டிங்ல வந்து அவ்வளவா ரெகுலாரிட்டி இல்லை. ஆனா அப்பத்துல இருந்து ஒரு ஒரு தியான சக்கரம் என்றது நான் கண்டிப்பா அட்டன் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னால முடிஞ்சா தியானம் பண்ணுவேன், இல்லன்னா இல்ல, இந்த மாதிரி இருந்தது. தியானத்துக்கு வந்த அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்க பிசினஸ்ல வந்து கொஞ்சமா டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. சோ அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ தியானத்துக்கு வந்ததுனாலதான் இந்த மாதிரி நடந்தது, அதனால நீ தியானம் தான் இதுன்னா, ஏன்னா எங்களுக்கு தெரியும், ஏன்னா தியானத்தினால கிடையாது, இது முன்னே இருந்தது. ஆனா தியானத்துக்கு வந்தப்புறம் தெரிய வந்தது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு ஸ்டெப் வச்சா ஆஸ்டல் மாஸ்டர்ஸ் நமக்கு துணவியா இருப்பாங்க என்றது நிச்சயமாயிடுச்சு. ஏன்னா நான் கரெக்டா இந்த சமயத்துல தியானத்துக்கு போறதுனால, அந்த கிளாஸஸ் எல்லாம் நிறைய கேட்டதுனால நான் என்ன பண்ண, வந்து வீட்டுல வந்து சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா பிசினஸ் பண்றது எங்க ஹஸ்பண்ட் தான், அவங்கள இதுல கூட்டிட்டு வரணும். எப்படி கூட்டிட்டு வரணும்? ஏன்னா அப்ப இருக்கிற நிலைக்கு வந்து அவங்களால இது எதுவுமே பண்ண முடியாது, வர முடியாது, பிசினஸ் டவுன் ஆக ஆக. சரி, எப்படியோ சண்டை போட்டு நான் அவங்கள கூட்டிட்டு போனேன். அவங்களும் கிளாஸஸ் எல்லாம் கேட்டாங்க. அப்ப புரிஞ்சது. என்ன புரிஞ்சதுன்னா, நாம ஏதோ பிறவிலோ பண்ணிருக்கிறோம், அது இப்ப நம்ம அனுபவிக்கிறோம் சொல்லி நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இல்லைன்னா நாங்க ஒரு நிலையில வந்து எங்க பசங்களை யாரு எங்க தங்கச்சிக்கையும் அந்த மாதிரி குத்துட்டு நாங்க போயிடலாம்னு சொல்லி நினைச்சோம். ஆனா நான் தியானத்துல இருக்கிறதுனால, இந்த கிளாஸஸ் எல்லாம் கேட்கறதுனால எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா நாம இப்போ விட்டுட்டோம்னா, நம்ம உடல் விட்டுட்டோம்னா இதுக்கு டபுள் த்ரிபுளா அடுத்த ஜென்மம் அனுபவிக்கணும் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்களுக்கு அதெல்லாம் நல்லா புரிஞ்சது. சோ ஏதோ பிரிவில நம்ம நிறைய ஏமாற்றி இருக்கிறோம், அதனால இந்த பிரிவில எங்களையும் ஏமாற்றாங்க. சோ ஏதாவது எங்களை பத்தி கொஞ்சம் குறைவா சொன்னா கூட நாங்க தப்பா நினைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த பக்குவம் எல்லாம் தியானத்துல நம்மளுக்கு வந்தது, அதுதான் தியானம் என்றது. தியானம்ன்றது ஒண்ணும் கிடையாது, நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை செயல்படுத்தணும். ஏன்னா அவங்க அறியாமையில பேசுறாங்க, நாமளும் தியானத்துக்கு முன்னாடி அந்த மாதிரிதானே இருந்தோம், பரவாயில்ல பேசிட்டோம். சார் என்ன சொல்லுவாங்க, மானம் அவமானம் ரெண்டுமே ஈக்குவலா எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறமா நிறைய 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 பிரச்சாரம் பிரச்சாரம் பிரச்சாரம், கட்டுக்கட்டா கட்டுக்கட்டா பேம்ப்லெட்ஸ் வந்து சென்டர்ல இருக்கும், அதை எடுத்துட்டு போய் எல்லாருக்குமே கொடுத்துருது. ஏன்னா நாங்க ஹை லெவல்ல இருந்து இந்த மாதிரி ரோட்ல நின்றுட்டு பேம்ப்லெட்ஸ் கொடுக்கும் போது எல்லாருமே கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்க ஏன் இந்த மாதிரி செய்யறீங்க, உங்களுக்கு இதுல ஏதாவது லாபம் கிடைக்குமான்னு. எங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஏதோ பண்ணோம், அதெல்லாம் இப்ப நாம கிளீன் பண்ணிக்கணும்னா நல்ல வேலைகள் செய்யணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், எங்களால காசு அதெல்லாம் கொடுக்க முடியாது. சோ இந்த வேலைகள் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க இந்த மாதிரி பிரச்சாரம் வீடு வீடா வீடு வீடா போய் நிறைய பிரச்சாரம், எங்காவது கிளாஸ் நடந்துச்சுன்னா அந்த சரௌண்ட் ஸ்கூல்ல எல்லாம் போய் கூட பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா கஷ்டங்கள் என்று நம்ம சொல்லக்கூடாது, அது அனுபவங்கள் என்று நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். சோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டே இருந்தது, எல்லாமே தாங்கி பிடிச்சிட்டு இருந்தோம். ஒரு ஒரு வாட்டி நான் பிரச்சாரத்துக்கு போறதுக்கு எங்கிட்ட காசு கூட இருக்காது, ஏன்னா பஸ்ல டிராவல் பண்ணி போகணும். ஆனாலும் நான் என்ன நினைப்பேன்னா, சீனியர் மாஸ்டர் சொல்லுவாங்க நான் அங்க தரேன்னு சொல்லிட்டு, ஆனாலும் நான் அது வாங்க மாட்டேன். ஏன்னா இப்போ பிசினஸ் டவுன் ஆயிடுச்சு, காசு இல்லாம நாங்க 3 வேளை சாப்பிடாம இருக்கிறோம், சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறோம், நம்மளால முடிஞ்சது நம்ம இதை செய்வோம் சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தியான சக்கரம் நடக்கும்போது 11 நாள் ஸ்டார்டிங்ல எல்லாம் இருந்தது.
அதெல்லாம் கூட என்ன அனுப்பிச்சிடுவாங்க எங்க வீட்டுல எனக்கு ரெண்டு பசங்க பையன் பொண்ணு எங்க ஹஸ்பண்ட் நீ போ நீ நீ நல்லா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வா நான் வீட்டு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பாத்துக்கிட்டு பசங்களை பாத்துக்கிட்டு இருப்பாங்க பசங்களை என்ன விட சின்ன பசங்கள் இல்ல 10 to +2 பசங்க அந்த நாங்க நான் தியானத்துக்கு வரும்போது சோ அவங்கள அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம ஒரு அடி எடுத்தா இப்போ நம்ம நல்லதுக்காக நம்ம பசங்களையும் வீட்டையும் விட்டுட்டு போறதுனால இந்த ஹாஸ்டல் மாஸ்டர்ஸ் நமக்கு எப்படி உதவி பண்ணுவாங்கன்னா சுத்தி சரௌண்டிங் இருக்கிறவங்க கூட நமக்கு நல்ல ஏன்னா 11 நாள் நான் வீட்டுல இருந்தா கூட அவங்க மேனேஜ் பண்றாங்க ஏன்னா சரௌண்டிங்ஸ் அவங்க கூட நம்மளுக்கு நல்லா க்ளோஸா பழகிறதுனால இதெல்லாமே ஈஸியா ஆகுது இந்த மாதிரி நான் போயிட்டே இருந்தேன் போக போக இன்னும் கொஞ்சம் டவுன் ஆயிட்டே இருந்ததே நான் மாஸ்டர்ஸ் கூட கேட்டுட்டே இருப்பேன் என்ன மேடம் இந்த மாதிரி ஆயிட்டே இருக்குன்னா அவங்க சொல்லுவாங்க நீங்க ஹானஸ்டா தியானம் பண்றீங்க தியான பிரச்சாரம் பண்றீங்க நீங்க ஹானஸ்டா இருக்கீங்க அந்த விஸ்வத்துக்கு தெரியும் உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப கொடுக்கும் என்று சொல்லிட்டு இருந்தாங்க அது எனக்கு ஆழமா மனதுல பழந்துச்சு நான் அதோட விட்டுட்டேன் சோ நிறைய பேர் என் கண்ணை மூடிக்கு வந்தா காசு வருமா இந்த மாதிரி எல்லாம் கூட பேசியிருக்காங்க சோ நான் எதுவுமே நாங்க அதை பத்தி எல்லாம் நினைச்சே இதே இல்லை ஆனா சோ பாருங்க ஒரு மிராக்கல் நடந்தது ஏன்னா எங்களுக்கு காசு எப்படி போயிடுச்சோ வேற மூலியமா எங்களுக்கு காசு கரெக்டா வந்து எப்ப சேர்ந்துச்சு எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு ஏன்னா முன்னாடியே குடுத்துட்டு இருந்தா கூட இவங்க பிசினஸ் பண்ணி என்ன ஆகும் தெரியாது கரெக்டா கல்யாணத்து சமயத்துக்கு ஏன்னா என்கிட்ட கிட்டத்தட்ட 300-350 pounds நகை இருந்தது நிறைய காசு இருந்தது ஆனா பொண்ணு கல்யாண சமயத்துக்கு எங்களுக்கு எதுவுமே இல்ல நினைச்சிட்டு இருந்தோம் எப்படி பண்ணணும்னு ஆனா எங்க ஹஸ்பண்ட் வந்து கால் மேல கால் போட்டு சேர்ல உட்கார்ந்துட்டு வரும் வரும் வரும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நானும் என் பையனும் நான் எவ்வளவுதான் தியானம் பண்ணாலும் இந்த நடைமுறை வாழ்க்கையில வரும்போது நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி இருப்போம் சோ நான் எப்படி வரும்னா வரும் 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 சொல்லுவாங்க அவங்க நம்பிக்கை அந்த வாயில பாசிட்டிவ் வார்ட்ஸ் வரும் 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 என்று சொன்னது வந்து கண்டிப்பா அது நடந்துச்சு கல்யாணத்துக்கு கரெக்டா கல்யாணத்து முன்னாடி எங்களுக்கு காசு வந்து சேர்ந்துட்டு அந்த காசோட தான் நாங்க பொண்ணு கல்யாணம் கூட பண்ணோம் பத்ரீசார் கூட எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க ஏன்னா இப்ப நடமாட கடவுள் யாருன்னா பத்ரீசார் தான் சோ பத்ரீசாரே கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க அவளுக்கு மேல என்ன வேணும்னு எப்ப நடந்தது கல்யாணம்னா இந்த சென்னையில வந்து ஒரு 5 years பிஃபோர் ஃபிளட்ஸ் நிறைய வீட்டுல எல்லாம் தண்ணி வந்தது அந்த டைம்ல நவம்பர் மாசத்துல நடந்தது எல்லாருமே என்ன கேட்டாங்க எப்படி இந்த டைம்ல கல்யாணம் வச்சிருக்கீங்களே இந்த மாதிரின்னா நாங்க வந்து கொஞ்சம் கூட பயப்படல கண்டிப்பா நல்லது நடக்கும் பத்ரீசார் வருவாங்கன்னு கூட தெரியும் பத்ரீசார் வருவாங்கன்னா சும்மாவா மேடம் இல்ல இல்ல மாஸ்டர்ஸ் சோ அதனால நாங்க வந்து தைரியமா நின்றுட்டு இருந்தோம் அங்கேயும் ஒரு மிராக்கள் நடந்துச்சு ஏன்னா அந்த ஒரு வாரம் மட்டும் மழை இல்ல மேடம் அந்த ஒரு வாரம் மட்டும் மழை இல்லாம கல்யாணம் வந்து ரொம்ப சூப்பரா நடந்தது 1000 பேர் வந்தாங்க பத்ரீசாரும் வந்தாங்க அவளுக்கு மிஞ்சி நமக்கு என்ன வேணும் இந்த மாதிரி என் வாழ்க்கையில வந்து பிசிக்கல் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் ஒன்னொன்னா சேஞ்சஸ் கடிச்சுட்டே இருந்தது இப்போ ரீசெண்டா கூட கொரோனா டைம்ல நாங்க வீடு மாத்தணும் வாடகை ஜாஸ்தியா இருக்கு வீடு அவ்வளவா இதுவா இல்ல தேர்ட் ஃபுளோரு மாத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா நாங்க வந்து எப்படி இப்ப எல்லாம் காசு வந்து நிறைய செலவாகுமே இப்ப மாத்துறது எப்படி வாடகை கம்மியா இருந்தா நல்லதுன்னு நினைச்சோம் இதுவும் ஒரு மிராக்கள் தான் நான் சேர்த்து ஒர்க் ஷாப் கிளாஸ் நானும் டீச் பண்ணேன் அட்டன் பண்ணேன் அது அட்டன் பண்ணிட்டு வந்த உடனே எனக்கு இப்ப நான் இருக்கிற வீடு வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு அது வந்து ஒரு வாரத்துல பிக்ஸ் ஆயிடுச்சு அந்த வாடகை கூட நாங்க எப்படி நினைச்சோமோ அதுவே கம்மி ஆயிடுச்சு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள் எல்லாம் எங்க வாழ்க்கையில நிறைய நடந்தது அது முழுக்க 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 தியானத்தினால மட்டுமே தவிர வேற எந்த விதமா இல்ல இப்போ இவ்வளவு இப்ப கூட எங்களுக்கு பைனான்சியல் இருக்கு இன்னும் நாங்க நிறைய கொடுக்கணும் எங்களுக்கு நிறைய கோடி கணக்கா வரணும் நாங்க நினைச்சோம் ஏதோ பிரிவுல பண்ணிருக்கிறோம் கண்டிப்பா நமக்கு ஒரு நாள் வந்து சேரும்னு ஏன்னா என் பொண்ணு கல்யாணத்துக்கு கொஞ்சம் வந்து சேர்ந்துச்சு நாங்க கல்யாணம் பண்ணோம் இப்போ பையன் கல்யாணத்துக்கு இருக்காங்க இப்பவும் அதேதான் நினைக்கிறோம் கண்டிப்பா வரும் சொல்லிட்டு ஏன்னா நம்ம வாயில எப்பவுமே பாசிட்டிவ் வரணும் சார் சொல்லுவாங்கல்ல பிரம்ம யாரும் எழுதல நம்ம தலையெழுத்து நாமளே எழுதிட்டு இருக்கிறோம் நம்ம வாயில இருந்து வர வார்த்தைகள் தான் நம்ம தலையெழுத்து சோ அதனால நம்ம பாசிட்டிவா தான் நினைக்கணும் கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி ரேஷன் கார்டு மாத்துறது வந்து சென்னையில ரொம்ப ரொம்ப கஷ்டம் நாங்க அதுவும் வித்தின் செகண்ட்ல மாத்திட்டோம் இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் நடந்தது கொரோனா விஷயம் இந்த கொரோனா என்றது வந்து நமக்கு கண்டிப்பா
நம்ம தேவதை தான் சொல்லுவேன். ஏன்னா ஜூம் செஷன்ல நிறைய 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 கிளாஸஸ் நடந்தது, நிறைய ஜ்ஞானம் எடுத்துக்கிட்டோம், நிறைய ஜ்ஞானம் கொடுத்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆரோக்கியமா ஆனந்தமா இருக்கிறோம். வாழ்க்கையில எது வந்தாலும் நாம தான் காரணம். இது ஏதோ கத்துக்கிறதுக்கு வந்தது இல்லைன்னா இது ஏதோ பண்ணிருக்கிறோம் சொல்லிட்டு நாம தைரியமா ஒரு ஸ்டெப் வச்சோம்னா அந்த கஷ்டம் நமக்கு கஷ்டமா தெரியாது. கர்மாக்களை அனுபவிக்கணும், ஆனா அந்த அனுபவிக்கிறது எப்படி அனுபவிக்கும் நாம அது வந்து ஒரு கஷ்டமா நினைக்க மாட்டோம். அதே தியானத்துக்கு முன்னாடி என்ன அதே சொல்லிட்டு இருப்போம், ஐயோ இந்த மாதிரி இருக்க இந்த மாதிரி இருக்க, அதே நமக்கு பாதி உடம்பு இதாகிறது. சோ இந்த தியானத்தினால இந்த மாற்றங்கள் எல்லாம் நிறைய வந்துச்சு. தியானத்து வந்ததுனால பண கஷ்டம் இருக்காது, மன கஷ்டம் இருக்காது, அதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாம் இருக்கும், ஆனா அந்த பக்குவம் நம்ம கிட்ட வரும். இதுதான் இதுதான் மாஸ்டர்ஸ், நான் பிரீஃபா சொல்லிட்டேன், இன்னும் நிறைய இருக்கு. சோ கிளாஸ் சொல்லணும், ஹாஃப் அன் அவர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் கட் பண்ணல. தியானம் என்றால் என்ற அந்த டாபிக் பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். ஏன்னா நிறைய பேரு தியானம் இப்ப வந்தவங்களும் சரி, ரொம்ப நாளா பண்ணிருக்கிறவங்களும் சரி, வருஷமா பண்ணவங்களும் சரி, இந்த தியானத்தை பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த தியான நிலை நம்மளால ஈஸியா பெற முடியும். சோ அதை பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். தியானம் என்றால் என்ன? இப்போ பொதுவா எல்லாருமே அந்த தமோ குணம் ரஜோ குணம் கழிச்சு இந்த சாத்விக குணத்துலக்கு வருவாங்க. ஒரு ஒரு குணத்துல ஒரு ஒரு நூறு பிறவி எடுத்துட்டு கிட்டத்தட்ட 300-350 பிறவி எடுத்த அப்புறம் தான் நம்ம இந்த ஆன்மீகத்துக்குள்ளேயே நம்ம வருவோம். சோ அப்போ எல்லாருமே ஆன்மீகத்துக்குள்ள வரணும்னு நினைக்கும் போது தியான மார்க்கம் தான் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு தியானத்துல நிறைய லாபங்கள் அடையலாம்னு நினைச்சிட்டு நிறைய குருமார்கள் கிட்ட நாடி அவங்க சொல்ல விதமா பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இஷ்ட நாம இஷ்ட தெய்வத்தை நினைச்சிட்டு அவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த ஒரு விதமா பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து குருமார்கள் கிட்ட மந்திரோபதேசம் எடுத்துட்டு அதை ஜெபிச்சுட்டே இருப்பாங்க, இல்லைன்னா குருமார்கள் கிட்ட ஓங்காரம் சொல்லிட்டு அந்த ஓங்காரம் நினைச்சிட்டே இருப்பாங்க. ஷட் சக்கரங்கள் மேல மேல இருந்து கீழக்கும் கீழ இருந்து மேலக்கும் பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னும் வந்து குரு ஏதாவது ஒரு குரு போட்டோ வச்சுட்டு அதை அந்த போட்டோ பார்த்துட்டே இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கடவுள் மார்களை வந்து கீழ இருந்து மேலக்கும் மேல இருந்து கீழக்கும் பார்த்துட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி செஞ்சுட்டே இருப்பாங்க. சோ நமக்கு இப்ப நான் சொல்றதுல என்ன புரிய வருது? எல்லாருமே மனம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்து மேல போக்கஸ் பண்றதுன்னு நமக்கு நல்லா புரிய வருது. ஓகேவா? அது இதுல என்ன சொல்வோம்னா இதை வந்து ஏகாகிரதா என்று சொல்வோம். ஏகாகிரதா என்றால் கான்சென்ட்ரேஷன். ஓகே, எல்லாருமே இதுதான் தியானம் நினைச்சிட்டு நிறைய பேரு பண்றாங்க. ஆனா ஏகாகிரதக்கும் தியானத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம். ஏகாகிரதா என்றால் மனதுக்கு சம்பந்தப்பட்டது. அதாவது மனம் வந்து ஏதோ ஒரு விஷயத்து மேல வேற எண்ணங்கள் மேல போகாம ஒரே விஷயத்து மேல போக்கஸ் பண்றது ஏகாகிரதா என்று சொல்லுவோம். இங்க என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல மனம் வேலை செய்யும். ஆனா தியானம் என்றது என்ன என்றால் எண்ணங்கள் இல்லாம மனமே இல்லாம இருக்கிறது. அதாவது எண்ணமற்ற நிலையில தியான நிலை இருக்கிறது தான் நம்ம தியானம் என்று சொல்றோம். அப்போ என்ன புரிகிறது நமக்கு? இந்த இடத்துல மனதோட முக்கியத்துவமே இருக்காது, இதுதான் தியானம். ஏகாகிரத்துல மனம் வேலை செய்யுது, அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னொன்னு வந்து ஏகாகிரதா என்றது மனதுக்கு சம்பந்தப்பட்டது, அதனால அந்த இடத்துல மனம் வேலை செய்யும். அதே தியானம் என்றது ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்டது. ஏன்னா மனம் இல்லாத நிலையில என்ன இருக்கு? அங்க ஆன்மாதான். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஏகாகிரத்துல வந்து மனம் வேலை செய்யறதுனால நம்மளால நிறைய நேரம் உட்கார முடியாது, சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். அதுவே தியானத்துல வந்து நம்ம உடலுக்கும் ரெஸ்ட் கொடுக்குறோம், மனதுக்கும் ரெஸ்ட் கொடுக்குறோம், இந்திரியங்களுக்கும் ரெஸ்ட் கொடுக்குறோம். அப்ப என்ன ஆகுறது? சக்தி வந்து வேஸ்ட் ஆகாது, சக்தி அப்படியே நிற்கும். அதுக்கப்புறமா நம்ம செய்ய செய்ய எண்ணமற்ற நிலை வரும்போது காஸ்மிக் எனர்ஜி, இயற்கையான காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ள போறதுனால நமக்கு வந்து சக்தி நிறைய இருக்கும், சக்தி வளரும். அந்த சக்தி இருக்கிறதுனால நம்ம வந்து மணிக்கணக்கா நம்ம தியானம் செய்யலாம். அதுவே இன்னொன்னு, ஏகாகிரதை வந்து மனதோட கவனிப்போம். அதுவே தியானம் என்றது வந்து அந்த கவனிக்கிற மனதை கவனிப்போம். இதுதான் விழிப்புணர்வு என்றாங்க, சொல்லுவாங்க. விழிப்புணர்வு தியானத்தினால வளரும். சோ இதுதான் ஏகாகிரத்துக்கும் தியானத்துக்கும் வித்தியாசங்கள். ஆனா எல்லாருமே இதுதான் தியானம் சொல்லி நினைச்சிட்டு நிறைய நேரம் இதுவே டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதை என்ன சொல்லுவாங்கன்னா மானசீக ஜபம் என்று சொல்லுவாங்க. அதாவது
மன ரீதியான ஜபம் சொல்லுவாங்க. ஏன்னா இங்க வந்து மனதை உபயோகித்து பண்றதுனால மானசிக ஜபம் என்று சொல்லுவாங்க. எதை? ஏகாகிரதைய. சோ எல்லாருமே இத பண்ணிட்டு ரொம்ப டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதனால மானசிக பலன் மட்டும்தான் கிடைக்கும். உத்தரகீதை பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ண பகவான் இந்த ஜபத்தை பத்தி நல்ல அழகா சொல்லியிருக்காங்க. பூஜ கோட்டி சமம் ஸ்ரோத்ரம், ஸ்ரோத்ர கோட்டி சமம் ஜபம், ஜப கோட்டி சமம் தியானம், தியான கோட்டி சமோலயகான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கோடி பூஜைகள் பண்ணா ஒரு ஸ்ரோத்திரம் படிச்ச மாதிரி, கோடி ஸ்ரோத்திரங்கள் படிச்சா ஒரு ஜபம் பண்ண மாதிரி, ஒரு மணி நேரம் தியானம், அதாவது கோடி மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு பிறவி முழுசா ஜபம் பண்ணா ஒரு மணி நேரத்துல பலன் கிடைக்கும் என்று சொல்லியிருக்காங்க. சோ அப்போ நமக்கு ஜப பலன் என்ன, தியான பலன் என்னன்னு சொல்லி நமக்கு புரிஞ்சிருக்கு. ஏன்னா ஸ்ரீகிருஷ்ண பகவானே சொல்லியிருக்காங்க. இன்னும் தியானத்தை பத்தி நம்ம விரிவாக்கமா தெரிஞ்சுக்கணும்னா தியானம் என்றால் என்ன, என்ன செஞ்சா தியானம் என்று சொல்லுவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இந்த யோக சாஸ்திரத்துக்கே பிதாமகர் ஆச்சாரிய பதஞ்சலி மகர்ஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிர்விஷய மனஹா தியானம் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம மனசுக்குள்ள விஷயங்கள், விஷயங்கள் என்னன்னா எண்ணங்கள், எண்ணங்கள் இல்லாம இருக்கிறது தான் தியானம் என்று சொல்லியிருக்காங்க. யோகஹா சித்த விருத்தி நிரோதகா, அதாவது நம்ம மனசுக்குள்ள எண்ணங்கள் இல்லாம இருக்கிறது தான் யோகம் என்று சொல்லியிருக்காங்க. பதஞ்சலி மகர்ஷி யாரு? அவங்க பிதாமகர். இந்த இந்த இதுக்கே அவங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க. சோ அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் நமக்கு என்ன புரிய வருதுன்னா, தியானம் என்றாலே நம்ம வந்து மன, நம்ம தியானம் செஞ்சா மனம் வந்து அமைதி கொடுக்கும், அதுக்கப்புறமா மனதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இது இதுதான் தியானம். அதுக்கப்புறமா இன்னும் பத்ரி சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுத்தா உபவாசம், அதுவே நம்ம உடலுக்கு ரெஸ்ட் கொடுத்தா மௌனம், அதே மனதுக்கு ரெஸ்ட் கொடுத்தா தியானம் என்று இன்னும் நல்ல அழகா விரிவாக்கமா பத்ரி சார் சொல்லியிருக்காங்க. சோ இந்த தியானம் பண்றதுனால நமக்கு என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தியானம் பண்ணி பண்ணி அந்த எண்ணங்கள் கவனிச்சு கவனிச்சு, எண்ணங்கள் கவனிக்காம மூச்சு கவனிச்சுட்டே இருக்கும் போது எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். எண்ணங்கள் குறைஞ்சிட்டு நமக்கு கண்டிப்பாக ஒரு சமயத்துல எண்ணங்கள் இல்லாம இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள போய் அந்த காஸ்மிக் எனர்ஜி நமக்கு நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். பதஞ்சலி மகர்ஷி இதை பத்தி அழகா சொல்லியிருக்காங்க. இன்னும் பத்ரி சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ பண்றதுதான் தியானம் என்று எல்லாரும் நினைக்கிறாங்க, எதுவுமே பண்ணாம இருக்கிறது தான் தியானம் என்று சொல்லியிருக்காங்க. இப்போ மனுஷன் வந்து இந்த இந்திரியங்களாலதான் வேலை செய்வாங்க. சோ அதனால நமக்கு வந்து ரெண்டு இந்திரியங்கள் இருக்கு, பாக்கியேந்திரியம் அந்தரேந்திரியம். பாக்கியேந்திரியில கூட ரெண்டு இருக்கு, கர்மேந்திரியம் ஞானேந்திரியம். கர்மேந்திரியம் என்ன, இந்த கை காலு இந்த வாய், அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்புகள், இது எல்லாமே கர்மேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் என்ன, கண்ணு மூக்கு காது அப்புறமா நாக்கு இந்த தோல் ஸ்கின்னு, இது ஞானேந்திரியம். அந்தரேந்திரியம் என்ன, மனம். சோ நம்ம தியானத்துல இது எல்லாத்துக்குமே ரெஸ்ட் கொடுக்குறோம். என்னது, பாகேந்திரியத்துக்கு, கர்மேந்திரியத்துக்கு, அந்தரேந்திரியத்துக்கு, இந்த மூணு இந்திரியங்களுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்கறதுனால நமக்கு நிறைய நிறைய ஞானம், நிறைய நமக்கு வந்து தியானம் எண்ணமற்ற நிலை கிடைக்குது. அதனால நம்ம நிறைய அந்த காஸ்மிக் எனர்ஜி எடுத்துக்கலாம். காஸ்மிக் எனர்ஜி எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புக்குள்ள 72,000 நரம்பு மண்டலம், முக்கியமான நரம்பு மண்டலம் இருக்கும், அங்கங்க பிளாக்ஸ் இருக்கும், அந்த பிளாக்ஸ் எல்லாமே அந்த காஸ்மிக் எனர்ஜி போக போக அது கிளீன் பண்ணிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்கும், நம்ம குணங்கள் மாறும், ரொம்ப சந்தோஷமா இருப்போம், நம்ம பிரச்சனைகள் நாமளே கிளியர் பண்ணிக்கலாம், நமக்கும் நாமே ஹீல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா நமக்கு இந்த தியானத்துல வந்து நடக்கும். இது பதஞ்சலி மகர்ஷி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பத்ரி சாரும் சொல்லியிருக்காங்க. இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அழகா இந்த தெலுங்குல சொல்லியிருக்காங்க, நோட்டிலோனி மௌனம் மனசுலோனி சூன்யம் தானி பேரு தியானம் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வாய்க்குள்ள சத்தம் இல்லாம மனதுக்குள்ள சூன்யமா இருந்தா அதுதான் தியானம் என்று இன்னும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த சந்தேகம் வரலாம், ஏன் இந்த மாதிரி தியானம் என்றாலே ஒரு தெய்வத்துக்கு சம்பந்தப்பட்டது இல்ல,
சார் என்ன சொல்றாங்க எந்த ரூபம் வேண்டாம் எந்த நாமம் வேண்டாம் எந்த ஜெபம் ஜெபிக்க வேண்டாம் சொல்றாங்க அத எப்படி இது தெய்வ தியானம் ஆகும் கடவுளோட தியானம் என்ன கடவுளை சம்பந்தப்பட்டதானே இருக்கணும் அட்லீஸ்ட் அவங்க நாமமாவது இல்லனா அவங்க ரூபமாவது நம்ம நினைச்சிட்டே இருக்கணும் இல்ல இது எப்படினு சொல்லி கொஞ்சம் பேருக்கு சந்தேகங்கள் வரலாம் ஆனா நாம வந்து என்ன இங்க நம்ம புரிஞ்சுக்கணும்னா இது எது செஞ்சாலும் மனம் வேலை செய்யும் மனம் வேலை செய்யாம இருக்கிறதுதான் தியான நிலை தியானம் என்று சொல்லுவாங்க சோ அதனால ஏன்னா பதஞ்சலி மகர்ஷியே சொல்லியிருக்காங்க நமக்கு மனசுக்குள்ள எதுவுமே இல்லாம எண்ணங்களே இல்லாம இருக்கிறதுதான் தியானம் என்று நமக்கு அழகா சொல்லியிருக்காங்க அதுவே இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க இப்போ ஒரு மணி நேரம் யாராவது ஒருத்தர் தியானம் பண்றாங்கன்னு நினைச்சுக்கோங்க எப்படி பண்ணுவாங்க கண்ணை மூடுவாங்க எண்ணங்கள் வரும் கட் பண்ணிட்டு மூச்சு கவனிப்பாங்க திரும்பி எண்ணங்கள் வரும் கட் பண்ணிட்டு மூச்சு கவனிப்பாங்க இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா கொஞ்ச நாளுக்கு என்ன ஆகும் எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் எண்ணங்கள் குறைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து எண்ணமற்ற நிலைக்கு போவாங்க சரி இப்போ ஒரு மணி நேரம் உட்காருவாங்க ஒரு மணி நேரம் உட்காரத்துல அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு நிமிஷம் மட்டும்தான் தியான நிலை கிடைச்சது அதாவது எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும் கட் பண்ணுவாங்க மூச்சு கவனிச்சுட்டே இருக்கும் அந்த நடுவுல ஏதாவது ஒரு சின்ன கேப்ல வந்து அந்த ஒரு நிமிஷம் மட்டும்தான் இருக்கு அப்போ இப்ப என்ன அர்த்தம் ஆகுறது அவங்க ஒரு மணி நேரம் உட்கார்ந்தாங்க தியானம் பண்ணாங்க ஆனா தியான நிலை கிடைச்சது ஒரு நிமிஷம்தான் அப்போ அவங்க தியானம் எவ்வளவு நேரம் பண்ணாங்க நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு நிமிஷம்தான் தியானம் பண்ணாங்க சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது அப்ப நினைக்கலாம் ஏன் இந்த மாதிரி ஒரு மணி நேரம் தியானம் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறோமா இவ்வளவு நேரம் உட்கார்ந்தா ஒரு நிமிஷம்தான் வந்ததுன்னு நினைச்சோம்னா அது வந்து நம்ம எப்பவுமே நம்மளால உட்கார முடியாது ஏன்னா நம்ம அது வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணி 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 அதுக்கப்புறமா தியான நிலை வரும் நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிமிஷம் சொல்லியிருக்கிறேன் அவங்கவுங்க ஸ்டேட் அவங்கவுங்க நிலைக்கு பொறுத்து ஒரு நிமிஷம் என்றது 10 நிமிஷம் இருக்கலாம் ஒரு நாள் இருக்கலாம் இல்லைன்னா நாள் கணக்கா இருக்கலாம் மாச கணக்கா இருக்கலாம் வருஷ கணக்கா இருக்கலாம் அது அவங்கவுங்களுக்கு பொறுத்திதான் இருக்கு ஸோ இந்த மாதிரி தியான நிலை என்றது எதுவுமே இல்லாம இருக்கிறது தான் தியான நிலை எது நினைச்சாலும் அங்க எண்ணங்கள் ஓடுது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனா எல்லாருமே கேட்கலாம் அப்ப ஏன் மூச்சு கவனிக்கணும் மூச்சு கவனிச்சா கூட அதுவும் நம்ம கவனிக்கிற மாதிரிதானே ஆகும்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனா இங்க கண்டிப்பா மூச்சு கவனிச்சா மட்டும்தான் தியான நிலை அடைய முடியும் வேற எது நினைச்சாலும் நம்மளால முடியாது சோ நான் அதுக்கும் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஏன்னா எப்படி மூச்சு கவனிச்சா தியான நிலை ஆகும்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்றேன் ஏன்னா இப்போ யாருக்காவது கோபமா இருந்து நினைச்சுக்கோங்களேன் அவங்க ஆவேசமா உத்ரேக்கமா இருந்தாங்கன்னா அவங்க மூச்சு எப்படி இருக்கும் ரொம்ப நீளமா இருக்கும் ஃபாஸ்டா இருக்கும் எதிரில இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும் அதே மனம் அமைதியா இருந்துச்சுன்னா ரொம்ப லேசா இருக்கும் நம்ம மூச்சு விழுது கூட எதிரில இருக்கிறவங்களுக்கு தெரியாது சோ அப்ப நமக்கு என்ன புரியுது மூச்சுக்கும் மனதுக்கும் சம்பந்தம் இருக்கு சோ அதனாலதான் மூச்சு கவனிச்சா மட்டும்தான் தியான நிலை அடைய முடியும் சொல்றாங்க சோ இப்ப வந்து புதுசா வந்தவங்க வந்து தியானத்துக்கு வருவாங்க அவங்களுக்கு வந்து நிறைய எண்ணங்கள் இருக்கும் அப்போ என்ன ஆகும் கொஞ்சம் உத்ரேகமா தான் இருப்பாங்க அப்போ அவங்க மூச்சு எப்படி இருக்கும் இந்த மூக்கு கிட்ட இருந்து இந்த செஸ்ட் வரைக்கும் அவங்க மூச்சு விழுவாங்க நம்ம அப்ப என்ன பண்ணோம்னா கை இங்க எடுத்து வச்சோம்னா நமக்கு அந்த காத்து வந்து இது மேல படும் அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 50 யோசனைகள் இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன் அப்போ அந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல வரும் நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பண்ணி எண்ணங்கள் கொஞ்சம் குறைய குறைய அந்த 50ல இருந்து 40க்கு வந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன் அப்போ கை இங்க வச்சா அந்த மூச்சு காத்து வந்து நமக்கு படாது அப்ப நம்ம எங்க வைக்கணும் இந்த இடத்துல வச்சுக்கணும் இந்த இடத்துல வச்சா மட்டும்தான் தெரியும் அப்ப நமக்கு என்ன புரியுறது எண்ணங்கள் குறைஞ்சிச்சு மனம் கொஞ்சம் சாந்தி அடைஞ்சிச்சின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே தியானம் வந்து நிறைய பண்ணிட்டே இருந்தோம்னா எண்ணங்கள் குறைஞ்சிட்டு வந்து ஒரு 30க்கு வந்துடும் 30க்கு வந்துச்சுன்னா இந்த நம்ம இந்த வாய்க்கிட்ட வச்சுக்கணும் அப்பதான் இந்த காத்து நம்ம மேலப்படும் இங்க வச்சா நமக்கு தெரியாது ஏன்னா அந்த நீளம் வந்து ஷார்ட் ஆயிடுச்சு ஷார்ட் ஆகுறதுனால இந்த இடத்துல இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு 10 ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 10 எண்ணங்கள் தான் வந்ததுன்னு நினைச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம இந்த மூக்கு கிட்ட வைக்கணும் மூக்கு கிட்ட வச்சோம்னா அந்த காத்து வந்து பாதி வரைக்கும் தான் வந்து போயிடும் அதுக்கப்புறமா நம்ம பொட்டு வைக்கிற பிரதேசத்துல போய் நின்னுடும் மனம் அந்த இடத்துல எண்ணங்கள் நின்னுடும் அப்போ நம்மளால அது கவனிக்க முடியாது அதுதான் தியான நிலை எப்போ நமக்கு
நமக்கு தெரியாம நிலையில அந்த எண்ணங்கள் நின்றுடுமோ அதுதான் தியான நிலை என்று சொல்லுவாங்க. இதுதான் தியான நிலை. அதனாலதான் நம்ம மூச்சு கவனிக்கணும். நிறைய பேர் நினைப்பாங்க மூச்சையே எதுக்கு கவனிக்கணும்னு. இதுதான் மூச்சு கவனிச்சுட்டே இருக்கிற மட்டும் தியானம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மூச்சு கவனிச்சுட்டே இருக்கிறது மட்டும் தியானம் கிடையாது. அது ஒரு மார்க்கம், அது ஒரு ரூட்டு. அது நம்ம ஈஸியா இருக்கிறதுக்கு பத்ரி சார் வந்து நமக்கு இந்த மாதிரி ஈஸி வே கொடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம கண்ணை முடின உடனே இஷ்டத்துக்கு யோசனைகள் வரும், மூச்சு மேல கவனம் வைக்கிறதுனால கொஞ்சம் குறையும். கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து இது கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மூச்சு மேல கவனம் வச்சு அப்படியே தொடர்ந்து பண்ணணுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேருக்கு டவுட் வரும். ஏன்னா நிறைய பேரும் தியானம் பண்றாங்க, தியானம் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ எங்களால மூச்சையே கவனிக்க முடியலன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அது இல்ல, ரொம்ப முக்கியம். நம்ம இங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எண்ணங்கள் இல்லாம இருக்கிறதா, நம்ம அதுதான் நோட் பண்ணணும். ஏன்னா ஏதாவது நமக்கு எண்ணங்கள் வரும்போது மட்டும்தான் மூச்சு கவனிக்கணும். எண்ணங்கள் ஒண்ணுமே வரலையா, நம்ம மூச்சு கவனிக்க தேவையில்லை, நம்மளால மூச்சையும் கவனிக்க முடியாது. சோ அந்த மாதிரி சில பேருக்கு வந்து டவுட் வரும். சோ நிறைய நாள் தியானம் பண்ணுவாங்க, அந்த நிலைக்கு போவாங்க, போயிட்டு ஐயோ என்னால மூச்சு கவனிக்க முடியலன்னு சொல்லிட்டு பின்னுக்கு வந்துடுவாங்க. சோ அப்ப என்ன ஆகும், அவங்க எத்தனை வருஷம் தியானம் பண்ணாலும் எந்த முன்னேற்றமே இருக்காது. சோ நம்ம என்ன இங்க கவனிக்கணும்னா, கண்டிப்பாக எண்ணமற்ற நிலை இருக்கா, நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறோம், எப்படி பண்றோம், அது என்ன பண்றோம்ன்றது முக்கியம் கிடையாது. எண்ணங்கள் இல்லாம இருக்கிறதா என்றது மட்டும்தான் நமக்கு முக்கியம். சோ இந்த டவுட் கூட நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா தியானத்துல வந்து நம்ம பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா எண்ணங்கள் குறைஞ்சிட்டே வந்து அதுக்கப்புறமா மூச்சு கவனிக்கிறது விட்டுடுவோம். சோ அப்ப என்ன ஆகும், மூச்சு கவனிக்க இல்லாம இருக்கிற நிலைதான் தியான நிலை. இன்னும் கொஞ்சம் பேருக்கு டவுட்ஸ் வரும், தியானம் பண்ணும்போது நிறைய சத்தங்கள் கேக்குது, அந்த சவுண்ட்ஸ் கேட்கலாமா? ஏன்னா நம்ம கண்ணை மூடின உடனே யாராவது பேசறது கேட்கும், ஃபேன் சவுண்ட் கேட்கும், ஹாரன் சவுண்ட் கேட்கும். ஏன்னா தியானம் என்ன என்ன நினைப்பாங்க, எதுவே இல்லாம இருக்கிறது தானே தியானம் சொல்லி நினைப்பாங்க. ஆனா எங்களையும் இங்கவும் நம்ம ஒரு நோட் பண்ணிக்கணும், என்னன்னா வெளியே இருக்கிற சவுண்ட்ஸ் முக்கியம் கிடையாது, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்கள் சவுண்ட்ஸ் அண்ணா, அந்த எண்ணங்கள் இல்லாம இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூம்ல போய் உட்கார்ந்துடுவோம், ஆனா உள்ளுக்குள்ள எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். அப்ப என்ன பிரயோஜனம் இருக்கு, ஒரு பிரயோஜனம் கூட இல்லை. அதனாலதான் ஓஷோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தியானத்துக்கு வந்து தனிமை முக்கியம் இல்லை, ஏகாந்த வாசம் தான் முக்கியம் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது தனிமை என்றால் என்னன்னா, சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க மட்டுமே இருப்பாங்க. ஏகாந்த வாசம் என்றால் சுத்தி எல்லாருமே இருப்பாங்க, தனக்குள்ள தான் போறது. அதாவது எண்ணங்கள் இல்லாம மனம் வேலை செய்யாம தியான நிலையில தனக்குள்ள தான் போறதுதான் அந்த ஏகாந்த வாசம் என்று சொல்றாங்க. சோ நாம அந்த நிலையில இருக்கணும். அதனாலதான் பத்ரி சார் என்ன சொல்லுவாங்க, ட்ரெயின்ல பண்ணலாம், பஸ்ல பண்ணலாம், எங்க வேணாலும் பண்ணலாம் சொல்லி சொல்லுவாங்க. நம்ம தியானத்துக்காக எங்குமே காட்டுக்கு போக தேவையில்லை, ஹிமாலயஸ்க்கு போக தேவையில்லை, மலைப்பகுதிக்கும் போக தேவையில்லை, வீட்லயே உட்கார்ந்துட்டு நம்ம ஹாயா ரிலாக்ஸா தியானம் பண்ணலாம் என்று சொல்லுவாங்க. தியானத்தினால இந்த சம்சாரியும் விட்ட தேவை, இல்லற வாழ்க்கையும் விட தேவையில்லை, சம்பாத்தியம் விட தேவையில்லை, நம்ம வந்து சுகபோகங்களும் விட தேவையில்லை. எல்லாமே இந்த இல்லற வாழ்க்கையில இருந்துட்டு எல்லாமே நம் நல்லா அனுபவிச்சுட்டு நம்ம நிர்வாணமாகணும் என்று பத்ரி சார் சொல்றாங்க. சோ இந்த மாதிரி நம்ம வழிமுறை இருந்துச்சுன்னா நம்ம வந்து தியான நிலை நமக்கு வந்து நல்லா இருக்கும். இன்னொன்னு வந்து தியானத்துல தூங்குறோமா தியானம் பண்றோமான்னு என்று கூட டவுட்ஸ் வருது நிறைய பேருக்கு. ஏன்னா கண்ணை மூடின உட்கார்ந்த உடனே எதுவுமே பண்ணாம இருக்கிறது தானே தியான நிலைன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா கண்ணை மூடின உடனே நமக்கு சுத்தி சவுண்ட்ஸ் கேட்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள எண்ணங்கள் ஓடக்கூடாது, நம்ம அதுதான் கவனிக்கணும். கண்ணை மூடி உட்கார்ந்த உடனே நமக்கு வந்து கொஞ்சம் தூக்கம் வரும், தூக்கம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், தாங்கி பிடிக்கணும். அது பிராக்டிஸ் பண்ண பண்ண ஆகும். இது தூக்கம் வருதே, நம்ம ஏன் சும்மா உட்கார்ந்துட்டு தூங்குறது, படுத்துட்டு தூங்கலாம்னு நினைச்சா ஜென்மத்துக்கு நம்ம தியானமே நமக்கு அமையமே அமையாது. ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ண பண்ணதான் வரும். ஏன்னா இது கூட யோக நித்ரான்னு சொல்லுவாங்க, இதுல கூட கொஞ்சம் பலன் இருக்கு. ஏன்னா தூக்கம் என்றது தியானம் என்றது கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஏன்னா தூக்கத்துல வந்து நமக்கு அவேர்னஸ் இருக்காது, தியானத்துல வந்து அவேர்னஸ் இருக்கும். தியானம் என்றால் என்ன என்றால், ரொம்ப விழிப்புணர்வோட ரொம்ப ஆழ்ந்த நிலையில தூங்குறது தான்
தியானம் என்று தியான நிலை என்று சொல்வாங்க. சோ நம்ம ஒண்ணு இங்க புரிஞ்சுக்கணும், கண்ணை மூடிட்டு சுத்தி சவுண்ட்ஸ் கேட்காம இருந்துச்சுன்னா தூங்குறோமான்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா எல்லாம் சவுண்ட்ஸ் கேட்டுட்டே இருக்கணும், எண்ணங்கள் இருக்க கூடாது. ஆனா கொஞ்சம் பேரு ரொம்ப டீப்புக்கு போனா ஒண்ணுமே கேட்காதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனா நம்ம தூங்குறோமா இல்லையாதான்னு சொல்லிட்டு நாம தான் அது கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா உட்கார்ந்த உடனே தூக்கம் சும்மா தூங்கிட்டே இருந்தான்னா ஒரு பிரயோஜனம் கூட இருக்காது. தூங்கிட்டோம் கொஞ்ச நேரத்துக்கு நமக்கே தெரிஞ்சிடும், அதுக்கப்புறமா விழிப்புணர்வோடு இருப்போம், அதுக்கப்புறமா நம்ம தியானம் பண்ணிட்டே இருப்போம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் பத்ரி சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது தண்ணிக்குள்ள முழுங்கினா குளியலன்னு சொல்லுவாங்க, மூச்சுக்குள்ள முழுங்கினா தியானம் என்று சொல்லுவாங்க. அதாவது இந்த உடலுக்கு குளியல் என்றது எவ்வளவு முக்கியமோ ஆன்மாவுக்கு தியானம் என்றது அவ்வளவு முக்கியம். ஏன்னா குளிச்சா நமக்கு என்ன ஆகும், ஆரோக்கியமா இருப்போம். அதுவே தியானம் பண்ண மனதுக்கு அமைதி, அதுக்கப்புறமா நமக்கு ஆன்மாவுக்கு வந்து ஆனந்தம் கிடைக்கும். ஏன்னா இப்போ மனிதன் என்றாலே யாரு, கண்டிப்பாக உடல் மனம் ஆன்மா இந்த மூணும் சேர்ந்தாதான் மனிதன். சோ மனிதன் வந்து வெறும் தேக லாபத்தில் தேக லாபங்களோட ஆனந்தமா இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு மன ரீதியாக வர பிரச்சனைகள் எல்லாம் நாமளே சரி பண்ணிக்கணும், ஆன்மாவை பத்தி கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மூணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாரா நம்மளால வந்து நம்ம ஆரோக்கியமா ஆனந்தமா இருக்க முடியும். நம்ம எப்படி இந்த உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கிளீன் ஆகிறதுக்கு டெய்லி குளிப்போமோ அதே மாதிரி தியானம் கூட நம்ம டெய்லி பண்ண பண்ண உள்ளுக்குள்ள சுத்தமாகும். எப்படி வெளியே இந்த வெளியப்புறம் நம்ம சுத்தம் பண்ணிக்கிறோமோ தியானம் பண்றதுனால நம்ம உள்ளுக்குள்ள கூட சுத்தமாகும். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து நல்ல குணங்கள் வரும், நல்ல வேலைகள் செய்வோம், வாழ்க்கையில வந்து ஆனந்தமா ஆரோக்கியமா இருப்போம். இப்போ ஒரு மரத்துக்கு எப்படி வேறு முக்கியமோ மனிதனுக்கு தியானம் என்றது அவ்வளவு முக்கியம். இப்போ மரம் நல்லா வளரணும் என்றால் நம்ம வேறு எப்படி பராமரிப்போமோ அப்போ நல்ல நல்ல இனிமையான பழங்கள் நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி தியானம் கூட இந்த வாழ்க்கையில தியானம் பண்ணிட்டே வந்தோம்னா ஆனந்தம், அதுக்கப்புறமா சந்தோஷம், சாந்தி, அமைதி, அஹிம்சா, அன்பு, இந்த மாதிரி இனிமையான மதுர பழங்கள் நமக்கு இந்த தியானம் கொடுக்கும். அதனாலதான் பத்ரி சார் என்ன சொல்லுவாங்கன்னா, மெடிடேஷன் இஸ் த ரூட், சாந்தி இஸ் த ஃப்ரூட்ன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி நம்ம தியானம் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா தியான நிலை, இது வரைக்கும் தியான நிலைன்னு சொல்லிட்டே வந்தோம்ல, அந்த தியான நிலை என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப வந்தவங்களும் சரி, தியானம் பண்றவங்களும் சரி, பண்ணாதவங்களும் சரி, வரப்போறவங்களும் சரி, இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது தெரியாம எத்தனை வருஷமா தியானம் பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் கூட இருக்காது. அதாவது தியான நிலை என்றா என்னன்னா, நம்ம உட்கார்ந்துட்டு மூச்சு கவனிச்சுட்டே இருப்போம், தொடர்ந்து பண்ணதுனால எண்ணங்கள் குறையும். எண்ணங்கள் குறையும் போது என்ன ஆகும்னா, ஒரு யோசனைக்கு இன்னொரு யோசனைக்கு நடுவுல ஒரு சின்ன கேப் வரும், அதுதான் தியான நிலை. அந்த நிலை எப்படின்னா, அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாள் இருக்கும், இல்ல ஒரு நிமிஷம் இருக்கும், ஒன் ஹவர் இருக்கும், இல்லைன்னா 2 hours இருக்கும், ஒரு நாள் இருக்கும், அந்த மாதிரி வருஷ கணக்கா சமாதி நிலைக்கு போற மாதிரி கூட இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பண்ணவங்க நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் இருக்காங்க. வருஷ கணக்கா பண்ணிட்டு அந்த சமாதி நிலைக்கு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சா, அதுக்கப்புறமா வந்து ஷிரிடி சாய்பாபா, வீரபிரம்மேந்திர சுவாமி, ராகவேந்திர சுவாமி, இந்த மாதிரி நிறைய பேரு இந்த மாதிரி இருக்காங்க. நாமளும் அந்த நிலைக்கு போகணும் என்றால் கண்டிப்பாக இந்த தியான நிலைக்கு வரும். ஏன்னா இது வந்து எல்லாமே அவ்வளவு சக்தி நமக்கு கிடைக்கும். அவங்க எல்லாம் நம்ம என்ன சொல்றோம், சக்திமானன் சொல்வோம். ஏன்னா பலசாலி என்று சொல்ல மாட்டோம். ஏன்னா சக்தி வந்து ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்டது, பலம் என்றது வந்து உடம்புக்கு சம்பந்தப்பட்டது. பலசாலிகள் பண்ண முடியாத வேலைகள் சக்திசாலிகள் பண்ணுவாங்க. சோ அதனால இந்த சக்தி இந்த தியானத்தினால மட்டும்தான் வரும் சொல்லி பத்ரி சார் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில இப்ப எல்லாருமே தியானம் பண்றாங்க. தியானம் பண்றதுனால நிறைய, நாங்களாவது 13 வருஷம் வந்து ஆச்சு, நாங்க ஸ்டார்டிங்ல எல்லாம் எங்களுக்கு இவ்வளவு சேஞ்சஸ் கிடைக்கல, நிறைய பண்ணதான் வந்துச்சு. ஆனா இப்ப பண்றவங்க, இந்த கொரோனா டைம்ல வந்து இப்ப பண்றவங்க 10 நாள் இல்லைன்னா 1 வாரம் அப்படியே அவங்க சொல்றாங்க. ஏன்னா பூமியோட எனர்ஜிஸ் அந்த மாதிரி இருக்கு.
சும்மா உட்கார்ந்துட்டு பண்ணா அது தியானம் கிடையாது. தியான நிலை பொருத்திதான் நமக்கு அந்த எனர்ஜிஸ் உள்ள போகும். எனர்ஜிஸ் உள்ள போனாதான் மாற்றங்கள் கிடைக்கும். இதெல்லாமே நம்ம நோட் பண்ணிக்கிறோம்.